நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஒரு அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவிக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஒரு அரசு பள்ளியில ஆசிரியரா இருப்பவர் தான் சரவணன். இவரு வகுப்பறையில பாடம் எடுக்கும்போது சில நேரத்துல எங்கதான் போவார்னே தெரியாதான். பிறகு வந்து பாடம் எடுத்தாலும் அதிக நேரம் போன்லயே தான் பேசிக்கிட்டு இருப்பாராம். சரவணன் சில நேரத்துல பள்ளிக்கு 7 மணிக்கெல்லாம் வந்துருவாராம். அதே சமயம் அந்த பள்ளியில இருக்கும் அங்கன்வாடி பொறுப்பாளரும் ஜெயந்தி பள்ளிக்கு வந்துருவாங்களா. 7 மணிக்கு பள்ளிக்கு வந்த சரவணன் 10 மணி ஆகியோ கிளாஸுக்கு வரலையா. இதை கவனித்த பள்ளி முதல்வர் சரவணனை கூப்பிட்டு, சரவணன் நீங்க ஏதோ தவறு பண்றீங்கன்னு தெரியுது, இது உங்க குடும்பத்துக்கு செட் ஆகாது, பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் சரவணன் பாடம் எடுக்கும்போது கால் வந்துச்சு. அவர் உடனே கிளாஸை விட்டு வெளியே போயிட்டாரு. ரொம்ப நேரம் ஆனதுனால கிளாஸ்ல இருந்த மாணவிகள் சரவணனை தேடி பள்ளியில உள்ள அங்கன்வாடியில பாத்துருக்காங்க. அங்க சரவணனும் ஜெயந்தியும் தகாத முறையில இருந்திருக்காங்க. இத பார்த்த மாணவிகள் கத்திக்கிட்டே வெளியே ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இத கவனிச்ச பள்ளிக்கு பக்கத்துல 100 நாள் வேலை செய்யற மக்கள் ஓடி வந்து சரவணனை சரமாரியா தாக்கி இருக்காங்க. ஆசிரியர் என்பவர் கடவுளுக்கு மேலானவர், அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வேலையை சில பேர் கேவலப்படுத்துறாங்க. சரவணன் போன்ற ஆட்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.